அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட் வந்து மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்கூல்லே வந்து சொல்லியிருப்பாங்க. இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 7/3/2023 முதல் 10/3/2023 வரையிலான நாட்களில் நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நிலையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் அறிவிப்பின்படி மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பொறுத்தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகள் பார்த்திங்க அப்படின்னா 1/3/2023 முதல் 9/3/2023 வரையிலான நாட்களில் நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 9ஆம் தேதி வந்து முடிஞ்சிடும். ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர், அதுக்கடுத்து வந்து செகண்ட் இயர் தனித்தனியாக நடந்தாலும் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே டைமில் பார்த்திங்க அப்படின்னா 11th 12th இந்த மாதிரி இவங்களாம் கூட நமக்கு வந்து நடக்கும். இது நடந்து முடிஞ்சோடனே 13-14ஆம் தேதியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 11th 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடியது. இந்த டேட்டில் தான் நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ரெக்கார்டு ஒர்க் முடிக்கல அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து முடிச்சு வச்சுருங்க. சைன் இதெல்லாமே வாங்கிடுங்க. ரெக்கார்டுக்கு வந்து என்ன படிக்கணுமோ அதை வந்து படித்து வச்சுங்க. நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து ஃபுல்லாக படிக்கிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. எக்ஸாம் டைமில் ரெக்கார்டு ஒர்க்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காதீங்க. ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் 1 அண்ட் 2 இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுதான் நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து மார்க் வந்து நிறையா வரும். ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம வந்து ஏற்கனவே படித்தது தான், அதில் ஒரு சில இது மட்டும் எக்ஸாம் அப்போ படித்தா கூட நமக்கு வந்து போதுமானது. அதனால் நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் பாருங்கள், ப்ராக்டிக்கல் ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.